இலக்கிய வட்டத்துக்கு கொண்டு வந்த அருமை நண்பர்கள் சுரேஷ் அனந்து அவர்களை இந்த நேரத்தை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களால் தான் எங்களுக்கு சமூக சிந்தனைகள் உருவானது. இன்றைக்கு அவர்களெல்லாம் அழைத்திருந்தும் அவர்கள் பல்வேறு காரணங்களால் வர இயலவில்லை. முற்போக்கு சிந்தனைய அருமை நண்பர் இப்போது கூட அந்த சிந்தனைகளை பதிவு வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆம் மார்க்ஸ் அரசு மதியோன்னு இப்படி போட்ட ஆட்டம் பேர கேள்விப்பட்டிருக்கிறவங்களுடைய அப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனையாளர்களை எல்லாம் அழைத்து வந்து இலக்கியோட்ட கூட்டத்திலே உரையாற்ற வைப்பார். அவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நினைவுகள் பொருளும் தோன்றிய நிகழ்ச்சியிலே அதே போல அவை நம்ம காதலினை அவருடைய பணி மிக செம்மையான பணி இலக்கிய அவரை இந்த நேரத்தை நினைவு கொண்டிருந்தோம். இன்னும் மிக நினைவில் வருகின்ற மிக நெருங்கிய நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இலக்கிய நண்பர்களை இந்த நேரத்தை நினைவு கொண்டு இது அருமையான வாய்ப்பு நினைவு காட்டிட வேண்டிய நன்றி. மிக அருமையாக இலக்கிய பொதுவாக இலக்கிய நிகழ்வுகளாக மட்டுமல்லாமல் தொடர்ந்து அதை குறித்து சிந்திக்க ஒரு தளமாக இயங்கி இருப்பதை குறித்து நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிற அன்றுக்குரிய நண்பர் சக்கையா அவர்களுக்கு சக்கையா அவர்களுக்கு நமது ஆற்காடு கலைஞர் ஐயா ஐயோ அவர்களை கொஞ்சம் அவருடைய தலைமையில் தலைமையிலே தொடர்ந்து ஒரு சிறிய கூட்டம் கூட விடாமல் வந்து கொண்டே இருப்பவர். அவர் நமது ஆலோசனை கூட்டம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் பங்கேற்றிருக்கிறார். அவரை அன்புடன் நன்றி பாராட்டி சக்கியா அவர்களுக்கு அன்புடன் பயன்பாட்டு அறிவியல் என்கிற செய்தியையும் பன்னாட்டு தமிழர்களும் என்ற அமைப்பினையும் மீட்டோருக்கு கொண்டு வந்த பிரதிநிதியவர் தொடர்ந்து நண்பர் கலெக்டர் கந்தசாமி அவர்கள் பூரா அவர்கள் காந்தி மேடையில் ஒரு சுழற்சி முறையில் அனைவருக்கும் வணக்கம். மேட்டூர் அண்ணன் இலக்கிய வட்டத்தினுடைய தொடக்க காலத்திலிருந்து நாம் உறுப்பினராக இருக்கிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த அமைப்பு நடத்துவதற்கு இதனுடைய நெகிழ்வுத்தன்மை காரணமாக இருந்தது. இதனுடைய தொடக்க கால உறுப்பினர்கள் அனைவரும் பரந்த சிந்தனையோடு தங்களுடைய இந்த அமைப்பை கட்டமைத்துக் கொண்டதனால் அறிவியல் நோக்கு மொழி பெற்று மனித நேயம் இதை சார்ந்த அனைத்து சிந்தனைகளுக்கும் அவர்கள் வாய்ப்பு அளித்தார்கள். அந்த வாய்ப்பின் பயனாகத்தான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு பயன்பாட்டு அறிவியலை முன்னெடுக்க முடிந்தது. இந்த பயன்பாட்டு அறிவியல் நிகழ்ச்சி மேல்நிலை படிப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மின்வாரிய பொறியாளர்கள் சென்று 1 நாள் அல்லது 2 நாள் வகுப்பு எடுக்கும் நிகழ்ச்சியாக ஆரம்பித்தது. நாம் ஏறத்தாழ 9 அல்லது 10 பள்ளிகளில் அது மாதிரி பொதுவாக நடத்தினோம். அதை தொடர்ந்து அதனுடைய தாக்கத்தின் விளைவாக இன்று காந்திரேன் அவர்கள் ஏறக்குறைய தஞ்சை மாவட்டம் நாகை மாவட்டம் போன்ற பல பகுதிகளில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நான் மேட்டூரிலிருந்து வடசென்னையிலிருந்து புத்தாரம் சென்றதுக்கு பிறகு காந்திரேயனும் நாங்களும் சேர்ந்து அங்கே முத்தமிழ் அறிவியல் மன்றம் என்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். அந்த அமைப்பை தொடர்ந்து அங்கிருக்கிற பள்ளியில் இதே போல பயன்பாட்டு அறிவியல் நிகழ்ச்சி கொண்டு சென்றோம். அது விரிவடைந்து நான் சென்னை வந்ததுக்கு பிறகு காந்திரேயனுடைய தன்னுடைய
அவருடைய தன் முனைப்பு, அவருடைய தன் ஆர்வத்தினால் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு இன்று பள்ளி ஆசிரியர்களுக்கும் அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். பள்ளி ஆசிரியர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பல கல்லூரிகளுக்கு சைக்காலஜிஸ்டாக இருக்கிறார். NTTF நேஷனல் ட்ரைனிங் நெட்வொர்க் ஆஃப் இந்தியா, அது ஃபெடரேஷன், இந்த அமைப்பு உலகம் முழுவதும் பெயர் பெற்ற ஒரு தொழில்நுட்ப அமைப்பு. இந்த அமைப்புக்கும் அவர் ஆலோசகராக இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் வளர்ந்ததற்கு இந்த பயன்பாட்டு அறிவியல் நிகழ்ச்சி ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. மேட்டூரில் இருந்து வந்ததற்கு பிறகு மேட்டூர் நிகழ்ச்சிகளை பெரும்பாலும் எல்லாரும் சரியாக சொல்லி முடித்து விட்டார்கள். வட சென்னை அலுவலக இலக்கிய வட்டம் அங்கிருந்து வந்ததற்கு பிறகு நாங்கள் இங்கு ஆரம்பித்தோம். ஐயா பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள், சக்திவேல் ஐயா அவர்கள், கலக்கல் கந்தசாமி, இன்னும் சுரேஷ், அப்புறம் சங்கர்நாராயணன், இவர்கள் எல்லாம் மிக மிக அதிகமாக தங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து மிக சிறப்பாக இந்த நிகழ்வு இங்கே அலங்கன் இலக்கிய வட்டத்தை நடத்தினோம். சுகிசீவம் ஐயா வந்தார்கள், வலம்புரிஜான் ஐயா வந்தார்கள், சத்யசீவன் ஐயா வந்தார்கள், பிறகு குமரி ஆந்தன், அப்புறம் இவங்க வந்தாங்க, சுரதா, கவிஞர் சுரதா, நடிகர் SSR, இப்படி மிக பெயர் பெற்ற பல அறிஞர்களை அழைத்து நிகழ்ச்சிகள் நடத்த முடிந்தது. அதுக்கு தேவையான பொருளாதார உதவியும் நேரமும் அனைத்தையுமே நமது பாலசுப்ரமணியா அவர்கள் போன்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய எல்லா பலத்தையும் பயன்படுத்தினார்கள். எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உதவியாக இருந்தார்கள். பயன்பாட்டு அறிவியலை ஒட்டி அதன் பிறகு மெதுவாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் மெதுவாக தங்களுடைய துறை சார்ந்து சிந்திக்க ஆரம்பித்தோம். நான் மெதுவாக தண்ணீரை பற்றி ஆய்வுக்கு போய்விட்டேன். தண்ணீர் வந்து தமிழகத்திற்கு மிக தேவை, தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தேவையா இருக்கிறது. எனவே இருக்கிற தண்ணீரை எப்படியெல்லாம் நாம் சரி செய்து நம்முடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்பது பற்றிய ஆய்வுக்கு நான் சென்றுவிட்டேன். நான் அதில் இப்பொழுது எந்த தண்ணீர் கிடைத்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு நான் செயல்முறையில் பழகிக்கொண்டேன். எனக்கு அதில் அனுபவமே இருக்கிறது. நீங்கள் சாக்கடை தண்ணீர் கொடுத்தால் கூட அது நல்ல தண்ணீரை மாற்றுவதற்கான தொழில்நுட்பமும் அதற்கான அனுபவமும் எனக்கு இருக்கிறது. இப்படியாக என்னை நான் கவனம் செலுத்திக் கொண்டேன். பயோகேஸ் செய்து பார்த்து விட்டேன். ஒரு அலங்கன் நிலையத்தில் பயோகேஸ் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட், அவங்களுக்கு பயோகேஸ் இன்ஸ்டிடியூட் இது போட்டு கொடுத்திருக்கிறேன். அது நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியாக நான் அறிவியல் நோக்கி கொஞ்சம் என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழலை நோக்கியும் என்னுடைய சிந்தனையை நான் திருப்பி அதில் நடைமுறைக்காக ஏற்ப என்ன செய்ய வேண்டும், நான் வெறும் புத்தகத்திலிருந்து படித்துக் கொண்டிருந்ததாக இருப்பது மட்டுமல்லாமல் அதை எப்படி செயல்படுத்தி பார்ப்பது என்று நான் செயல்தளத்திற்கு வந்து அதை செயல்படுத்தி பார்த்திருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய குளியல் அறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா சோப்பு, எல்லா விதமான குளிக்கிறதுக்காகவும் சரி துவைக்கிறதுக்காகவும் சரி வெறும் இயற்கை பொருட்களை பயன்படுத்தியே செய்ய முடியும் என்பதையும் நான் இப்போது அந்த ஆய்வு செய்து அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறேன். நம்ம குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கெமிக்கல் எல்லாம் தேவை. கெமிக்கல் இருக்கிறதுனால தான் மீன் எல்லாம் வளர முடியல. நாம வாய்க்காலில் போகும்போது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம், மீன் இருக்கும், நத்தை இருக்கும், தவளை இருக்கும். இப்ப எந்த வாய்க்காலும் அதெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய வேதிப்பொருட்கள் நாம் பயன்படுத்தி அவையெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அந்த மாற்றத்திற்கும் சுற்றுச்சூழலை நோக்கி அதை பற்றி சிந்தித்து இப்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா வேதியில் இல்லாத இயற்கை பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதையும் செய்து பார்த்திருக்கிறேன். இப்படியாக இந்த இலக்கியத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இப்போ ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் என் பழைய நண்பர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். இலக்கியத்தின் இதை அடிப்படை சிந்தனையை தந்த அத்தனை உறவுகளையும் பார்த்து அவர்களோடு கொஞ்ச நேரமாக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த 25வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த ஆர்வம் இருக்கிறது. இந்த ஆர்வத்தை மதித்து வந்த அனைவருக்கும் நன்றி. பயிற்சி முக்கியமான சாட்சி. ஏன்னா எங்க பொண்ணு கேட்டு ஐயா
அந்த சோப்பு தான் முல்லை பயன்படுத்துகிறார். அதுவும் வேற சோப்பு இருந்துச்சுன்னா போன் பண்ணி வீட்டாளரே வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாரு. அதாவது தொடர்ந்து அது வந்து பெரிய எப்பவுமே தொழில்துறை வளர்ந்து முயற்சி விற்பனை எடுத்துருவாங்க. ஐயா நூல் நினைவுபடுத்தினேன், ரெண்டு தடவை கூப்பிட்டோம், அப்பதான் தெரிஞ்சது. அவர் வந்து வெளியில நாளைக்கு திறப்படைப்பாளர்கள் நமது நடிகர் தாம நாளைக்கு வராங்க. அறப்படை அரசோட இயக்குனர் வர்றாரு, அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு நடத்தணும். அதுக்கப்புறம் சுகி சிவம் ஐயா, எனக்கு தெரிஞ்சு அங்க இலக்கிய நிகழ்வுக்கு கும்பல் வருமானத உடைச்சு நீங்க
கண்டிப்பா வாங்க. வெளியில நின்றுகிட்டு பார்த்தது வடசென்னை அனல்மின் நிலையத்துல சுகிஜீவம் ஐயாவுடைய நிகழ்வுங்கிறத மறக்க முடியாது. அதன் தொடர்ச்சியாக நிறைய நிகழ்வுகள். அப்துல் கலாம் ஐயாவுக்கிட்ட தேதி வாங்கலாம்னு நம்ம முடிவு பண்ண சமயத்துல அவர் வந்து ஜனாதிபதி அந்த கேண்டிடேட்டா தேர்வு செஞ்ச உடனே அதுக்கப்புறம் தற்செயலா நாங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு எல்லாரும் தேர்வானோம். அதனால தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இத்தனை செயல்பாடுகளையும் தற்காலிகமாக நிறுத்திவிட்டு அந்த குவைத்துக்கு போனோம். குவைத்து போனதுக்கு அப்புறம் நிறைய நிறைய தளம் கிடைத்தது. காலைக்குழுவில் இந்த கவிஞர் பெருமன்றத்தில் அறிமுகமானோம். அதன் பிறகு வளைகுடா வனவாதிகள் சங்கம் என்ற அமைப்போடு இணைந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக தமிழோசை என்கின்ற அமைப்பில் மிகப்பெரிய எனக்கு வாய்ப்பினை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் எச்சி மோகன்தாஸ் ஐயாவுடைய பிரண்ட் லைனர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமும் அறிமுகம் கிடைத்தது. பாரதி கலைமன்றம் என்கின்ற அமைப்பின் அமைப்பிலும் இணைந்து செயல்பட்டேன். தமிழ் ஒளி என்கின்ற அமைப்பு கிட்டத்தட்ட குவைத்தில் இருக்கக்கூடிய ஏழு அமைப்புகளோடு இணைந்து செயல்பட்ட ஒரே தமிழராக நான் இருப்பேன் என்பதை தகவலாக பதிவு செய்கின்றேன். ஏன்னா உடன்பட்டதில்லை. என்னால என்ன கலப்பணி செய்யுமோ அதை மட்டும்தான் செய்வேன். போஸ்டிங் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். அதை விட மிகச்சிறந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பது அந்த அடித்தளத்தால் கிடைத்ததுதான் என்னுடைய இரக்கத்தை வாழ்க்கையாக்கி என்ற கவிதை ஒரு வெளியிடும் வாய்ப்பு. அதற்கு வந்து கவிஞர் பொன்னடியார் வந்து அணிந்துரை கொடுத்தாங்க. பொதிகையுடைய நிகழ்ச்சி ஏர்ந்தியார் மேனேஜர் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அடுத்து மனிதத்தை மதமாக்க இந்த கவிதை நூலுக்கு முத்திரிங்க ஐயா வந்து எட்டு பக்கம் அணிந்துரை கொடுத்தது. இன்றும் நான் பெருமையாக நினைக்கின்றேன். அதை வெளியிட்டது கவிஞர் சுரேசுடன் ஐயா. மூன்றாவது நூலான சாபத்தை வரமாறு சமீபத்தில் நான்காம் பதிப்பும் வெளியிட்டு விட்டேன். அந்த முதல் பதிப்பை வெளியிட்டது நடிகர் காட்டிராஜ் அவர்களும் அவருடைய இணையர் பூர்ணிமா பாட்டியராஜ் அவர்களும். இந்த அடித்தளம் எல்லாம் வந்த பிறகு நான் மலை சார்ந்த பகுதியில் காரமாறையில் இருக்கும் பொழுது இலக்கியத்துக்கு அப்பாற்பட்டு மனிதத்தை மீண்டும் தொடர வேண்டும் என மலைவாழ் மக்களுக்கு நிறைய சேவை செய்தோம். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் சுதந்திர தினத்துல குடியரசு தினத்துல எல்லாம் கொடியேற்றி வச்சு கல்வியின் முக்கியத்துவத்தை அந்த மக்களுக்கு முடிந்தவரை உணர்த்தி அதன் தொடர்ச்சியாக வடசென்னை அனல்மின்நிலையம் மீண்டும் வரும்பொழுது மறுபடியும் இவ்வளவு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு இத்தனை பெரிய நட்புகளை நான் சந்தித்ததில் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். இத்தருணத்தை நான் எழுதிய ஒரே ஒரு கவிதை மட்டும் சாபத்தை வரமாக்கி இந்த கவிதை நூலில் உள்ள ஒரு கவிதை, கல்விச் சூழலை பற்றிய கவிதை. நேற்று இன்று நாளை என்பது கவிதையின் தலைப்பு. நேற்றைய கல்விச் சூழலில் வந்து ஆறு வயதை பள்ளிக்கு சென்று அருந்தமிழை அள்ளி பருகி சுகமாய் அன்னை மடியில் தஞ்சமாகி அன்பு நாளை வளர்ந்தனர். இன்றைய கல்விச் சூழல்ல மூன்று வயதில் பள்ளிக்கு சென்று மூளை நோக்க கல்வி பயின்று நல் மூத்தோர் ஆதரவும் இல்லாமல் மூளையிலே கிடக்கின்றன. நாளைய கல்விச் சூழல்ல கற்பத்திலேயே கல்வி பயின்று கணினி மூலம் தேர்வு பெற்று வளர்ந்தவின் காசை மட்டும் சேர்த்திருப்பார் உயிர் காத்த வரை மறந்திருப்பார் என ஆரம்பத்தோடு எழுதிய ஒரு கவிதையை இந்த அவையில் பதிவு செய்து எனக்கு 20 விருதுகள் வரை கிடைத்தாலும் முதல் விருதை கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தது நமது மின் இலக்கிய பூங்கா. அந்த மனிதத்தை மரமாக்கும் நூலிற்கு மின் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளுக்கான விருது வழங்கிய அதற்கு அடித்தளம் விட்ட தமிழிலங்கை அவருக்கு மீண்டும் எனது நன்றியை பதிவு செய்து கடைசியாக தெலுங்கானா மாநிலத்தில் எங்களின் இலக்கிய சேவைக்காகவும் மனிதம் சார்ந்த சேவைக்காகவும் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தார்கள். அதையும் இத்தகவலாக பதிவு செய்து நான் அதை கூட சொன்னேன். நான் ஊடகத்திலாம் வந்து ஒரு சேர் அப்படியே கைத்தாங்களாக அடிச்சுட்டு வந்ததா அந்த விருதை கொடுப்பாங்க. எனக்கு இருந்து இந்த விஷயத்தையே கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது இல்ல உங்களுடைய மனிதநேயம் சார்ந்த சேவைக்காக தான் கொடுத்திருந்தாங்க. அதை பெருமிதமாக நினைக்கின்றேன். அளித்த இந்த வாய்ப்பையும் பெருமிதமாக நினைத்து நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்னும் தன்னம்பிக்கையோடு இருங்கள். அவ்வாறு நீங்கள் உறுதியோடு இருந்தால் பாம்பும் விஷம் கூட சக்தி ஏற்றதாகிவிடும். நன்றி வணக்கம் நல்வாழ்த்து. மிக அருமையான தனது செய்தியை தொடர்ந்து கொண்டு கலைஞர் சிம்மாவி அவர்களுக்கு மையத்தினுடைய ஆவண காப்பாளர் திரு செல்வராஜர்கள் இந்த நூல் நிறைவு மின்நிலைக்கு போகாமல் எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அங்கே மேலக நண்பர்களுக்கும் அதை நிலப்படாமல் உடனடியாக நம்ம குழு காட்சிகளாக பற்றி செங்கிற்கு காட்டுமா நந்தகுமார் அவர்கள் தொடர்ந்து திரு தொடர்ந்து ஜனமே செய்வார்கள் மீட்டர் குறித்தும் இலக்கிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும்.